சபரிங் ஸ்டூடெண்ட். இப்போ நான் பார்க்கறது வந்து 12th ஜூன் 2 வர கிராமர் பார்ட்டு டாஸ்க் வந்து ப்ரிபோசிஷன் பார்க்க போகிறோம். ப்ரிபோசிஷன் இட் இஸ் எ வேர்ட் ஆர் பிரேஸ் யூஸ் பிட்வீன் டூ நவுன்ஸ், ரெண்டு நவுன் ஃபார்ம்ஸ்க்கு இடையில வரக்கூடிய அந்த எஸ்லாம் கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வேர்டை வந்து நம்ம ப்ரிபோசிஷன் சொல்லுவோம். இதில் ஒரு 10 sentences வந்து கொடுத்துருக்கு. இந்த ப்ரிபோசிஷன் இதில் எது ஆப்டா இருக்கோ எது பொருத்தமா இருக்கோ அதை வச்சு இந்த இடத்துல நம்ம இப்போ போட போறோம். A boy jumped past a narrow stream. அந்த பாய் வந்து ஜம்ப் பண்றார் அந்த ஸ்ட்ரீம் அந்த ஓடை அந்த குறுகலான ஓடைக்குள்ள ஜம்ப் பண்றார். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி அடுத்த ஆக்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரீம்ல ஜம்ப் பண்றது. அப்போ இந்த ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம அந்த கரையில நின்றுட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து ஜம்ப் பண்றது. ஸோ ஒன் ஆக்ஷன் டு அனதர் ஆக்ஷன் அந்த மாதிரி வர்றப்போ நம்ம இன்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ த பாய் ஜம்ப் இன்ட்டு த ரிவர். அவனுடைய ஆக்ஷன் வந்து நம்ம அந்த கரையில நின்றுட்டு இருந்து அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறோம். அந்த மாதிரி ஆக்ஷன் நமக்கு வர்றப்போ இன்ட்டு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஆக்சுவலாக மேத்ஸ் டீச்சரு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் இருக்கிறேன். இது கொஞ்சம் ஏதாவது ராங்காக இருந்தால் கூட நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கிங்க. உங்கள் இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட சொல்லி அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு எனக்கு ஒரு தேஞ்சு தவிர நானே நிறுத்திட்டுருக்கேன். தென் அக்சர் ரொம்ப கிளியராக ஒரு இங்கிலீஷ் டீச்சர் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை சொல்லிக்கிறேன். தென் அக்சர் வில் மீட் will meet on Friday. இந்த மாதிரி டேஸ் எல்லாம் வர்றப்போ we are using on. When we see days on Friday, on Monday, on Thursday. அந்த மாதிரி டைம் வர்றப்போ we are using on. So இந்த on நம்ம எழுதிட்டோம், over அப்படிங்கிறத எழுதிட்டோம். Then the temple is dash at bank. Bankனா தலை. அப்போ இந்த இடத்துல வந்து ஆற்றினுடைய இந்த நீரோட்டம் இந்த பக்கத்துல வந்து ஒரு டெம்பிள் வந்து இருக்கு. அப்போ திஸ் இஸ் டெம்பிள். இது வந்து ரிவர் பேங்க். ரிவர் பேங்க் அப்படின்னா கரை கரையோரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டெம்பிள் எங்க இருக்குது? இந்த ரிவர் பேங்க் இந்த ஆற்றினுடைய கரையோரத்துல இருக்குது அப்படின்னு சொல்றப்போ யூ ஆர் யூசிங் நியர் அல்லது திசை. இதுக்கு நம்ம தமிழ்ல அருகில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆற்றின் கரையோரத்தின் அருகில் உள்ளது. த டெம்பிள் இஸ் நியர் த பேங்க். அண்ட் விச் இஸ் ரிவர். அண்ட் கம் டு த ஃபோர்த் க்வெஸ்சன். மை ஃப்ரெண்ட் வில் மீட் மீ தட் இஸ் அ பிரதர். இப்போ நம்ம இந்த மூணு இது வந்து ஏற்கனவே எழுதிட்டோம். இதில் எது நமக்கு ரெண்டு பேர் எழுதிக்கிறோமா? சரி பார்க்கலாம். My friend will meet me with his brother. எனக்குல இது ரொம்ப எல்லாமே ஈஸி, உங்களுக்கு தெரிஞ்சது தான், இது எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் ஒன்னா டூ தெரியாமல் கூட இருக்கலாம். வித் ஹிஸ் பிரதர். வித் அப்படின்னா இதனுடைய மீனிங் வந்து உடன். இந்த ப்ரிபோசிஷனுடைய தமிழ் மீனிங் உடன். பிரதருடன் நான் அவருக்கு வந்து மீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வித். ஸோ இங்கே நம்ம எதை ரவுண்ட் பண்ணிடலாம்? வித் அப்படிங்கிறத எழுதியிருக்கு. Then there is usually line over though. There is usually a garden. இது எது பொருந்தோம்? In front of. ஏன்னா ஒவ்வொரு பங்களாவுக்கும் முன்னாடி கண்டிப்பாக என்ன இருக்கும்? garden வந்து இருக்காங்க. அதனால தான் நம்ம பங்களாவே சொல்கிறோம். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாள். இந்த வீட்டுக்கு முன்னாங்க, இந்த பங்களாவுக்கு முன்னாங்க அப்படின்ற ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பங்கன்னா இந்த இடத்துல வந்து கார்டன் வந்து இருக்கும். இப்படி சைடில் இருந்ததுன்னா நம்ம அது என்னன்னு சொல்கிறோம்? நியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே இருந்ததுன்னா நியர் அல்லது டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பங்கன் நேர் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன் ஃப்ரண்ட் ஆஃப். சப்போஸ் பேக் சைடு இருந்ததுன்னா எப்படி எழுதுவோம்? அட்டி பேக் ஆஃப். அட்டி பேக் ஆஃப். ஓவர் நல்லா வரல் கார்டன் வந்து ஓவர் தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி வராது. அதே மாதிரி அண்டர் அப்படின்னு சொல்லியும் வராது. பட் ரூப் கார்டன் சொல்றப்போ அது அதுதான் விஷயம்.
Now we are coming to the next one. Even has been studying. The man has been plus ing. The man went away. Since for the render main on use for you. We are using since. Alladhu for. For the and the continuous function that for 2 hours, for 5 hours, for 3 days. அப்படின்னு வர்றப்போ அந்த கண்டினியூஸ் இருக்கு ஃபார்முக்கு வி ஆர் யூசிங் ஃபார் சின்ஸ். அப்படின்னா இருந்து சப்போஸ் நமக்கு வந்து 1969 1969 இருந்து அந்த இயர் வர்றப்போ வி ஆர் யூசிங் சின்ஸ். ஹவர்ஸ் 2 hours இந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ வி ஆர் யூசிங் ஃபார். இங்கே வந்து சைல்டுஹுட் குழந்தை பருவத்தில் இருந்து அந்த இருந்துங்கிற மீனிங் வந்து கண்டிப்பா இது சொல்றப்போ நமக்கு வரும். ஸோ தட் ஹியர் வி ஆர் யூசிங் சின்ஸ். அப்போ இதுக்கு எது நம்ம எழுதிட்டோம் இன் கரெக்டாக எழுதியாச்சு, சின்ஸ் வந்து எழுதியாச்சு, இன்ட்டு எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்னே நம்ம வந்து இன்ட்டு அப்படின்னு எழுதுவேன். அண்ட் வி சி த்ரீ மோர் நியர் டிசைட் ஆகுது எழுதிட்டோம் இல்லையா. ஹியர் வி ஆர் ரைட்டிங் நியர் டிசைட். அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் என்ன பண்ணுறது எஸ் சிஸ்டர் எஸ் ஜி ஹெக்டர் நான் கவனிக்கல. இது ஸோ நாம் விசி எஸ் சிஸ்டர் கிளைம்ட் டேஷ் எ மவுண்டன் மெடிஸ்ல ட்ரீ. இங்கே சொல்லி நீங்கள் கரெக்டாக எங்கி ஹியர் யூரை நிறைய தென்னமரம் ஏறுவாங்க, அவங்க வந்து ரொம்ப அதுக்கு அப்படியே மிஷின் வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே அப்படின்னா இதுல வந்து கிரிக்கெட்னா லெக் ஆஃப் ஜெர்னி அப்படியே சார்ந்த நம்ம இந்த தாலி தாலி தென்னமரம்லாம் ஏறுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம லெக் ஆஃப் ஜெர்னி டெக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது மவுண்டனில் மவுண்டனில் அந்த நடந்து போகிறதுக்கு வந்து டெக்கர் கிளைம்பு கேப்லி ரொம்ப கேப்லாம் வந்து நடந்து போகணும். அப்போ இந்த இடத்துல இதில் எது வந்து பொருத்தமாக இருக்கும் சாரி டெக்கர் கிளைம் ஓவர் ஓவர் தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். ஓவர் நம்ம இருக்க ஏற்கனவே ரவுண்ட் பண்ணிட்டான் பட் இப்போ இனிமேல் தான் அதை ரவுண்ட் பண்ணும். ஏன்னா கிளைம்ப் ஓவர் ஓவர்ன்றது எப்பவுமே அந்த கிளைம்போட சேர்ந்து தான் நமக்கு பொருத்தமாக வரும். ஸோ தட் இங்கே ஓவர் அப்படின்னு சொல்லி எழுதும். ஏற்கனவே ஓவர் அப்படின்றது ஒரு ஹரிசாண்டல் பொசிஷன். இந்த மாதிரி ஹரிசாண்டல் பொசிஷனாக போகிறப்போ வி ஆர் யூசிங் ஓவர். அண்டர் அப்படிங்கிறது அது கீழே டவுனாக, இது வந்து அபோவ், இது வந்து பிலோ, இது ஜஸ்ட் ஆப்போசிட். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மவுண்டனில் அந்த லெக் ஆஃப் போகிறவர் அந்த பொசிஷன் வந்து கிளைம்ட் ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளைம்ட் வரப்பே கண்டிப்பாக அது வந்து ரிப்போசிஷன் ஓவர் அப்படிங்கிறது தான் கூட வரும். தென் தேர் வாஸ் எ ஸ்கிர்மிஷ், சின்ன என்ன சொல்கிறது சண்டை படம் யார் இருக்கிறதில்ல பிரதர்க்கு இடையில, பிரதரும் என்னுடைய பிரதருக்கும் சிஸ்டருக்கும் இடையில், அந்த மாதிரி இடையில் வர்றப்போ வி ஆர் யூசிங் த வேர்ட் சாரி ப்ரிபோசிஷன் பிட்வீன். ரெண்டு பேருக்கு இடையில, ரெண்டு பேர் இடையில இடையிலன்னா பொருள் அர்த்தவங்க, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வருது, அதனால வந்து வி ஆர் யூசிங் த ப்ரிபோசிஷன் பிட்வீன். அமௌங் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், அமௌங் அப்படிங்கிறது அடுத்ததுல இருக்கு. இந்த இடத்துல பிட்வீன் போட்டா இந்த இடத்துல அமௌங் இருக்கு இல்லையா, இந்த அமௌங் வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்ம் வரப்போ யூஸ் பண்ணுவோம். இந்த பிட்வீன் அப்படிங்கிறப்போ டூ திங்ஸ் வரப்போ வி ஆர் யூசிங் பிட்வீன், மோர் தென் டூ அப்படிங்கிறப்போ வி ஆர் யூசிங் அமௌங். தென் இட் இஸ் ஈஸி டு வர்க், இதுக்கு வந்து அந்த அமௌங் அப்படிங்கிறது இட் இஸ் ஈஸி டு வர்க் அமௌங் ஏஜிஸ் ஆஃப் டிக்ஷனரி லீடர், ரொம்ப இன்டெலக்சுவல் லீடருக்கு கீழே அவங்களுக்கு இடையில் நான் கீழே இல்லை அவங்களுக்கு இடையில வேலை செய்யறது நமக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து இதுக்கு வந்து மீனிங் எழுதிருக்கு ஹியர் யுவர் ரைட்டிங்
usually a meaning of just support. Support of a leader. அவங்களுக்கு இடையில நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரி, ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். இன்னும் ரெண்டு லைன் இருக்கு, ரெண்டு சென்டென்ஸ் பீசர். நான் இங்க போன சென்டென்ஸ் தப்பா சொல்லிட்டேன். இங்க வந்து இட் இஸ் ஈஸி டு ஒர்க் அண்டர் த, ஏன்னா அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றது ஈஸியாங்க அப்படின்னு சொல்லி வரும். இதுக்குதான் நமக்கு அமௌண்ட் அப்படின்னு வரும். Here the laudable thoughts were apparent that many scholars in the conference. இந்த இடத்துல வந்து ஆக்டா இருக்கு வருது அமம். இங்க அப்ளாடபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ளாடபிள் என்ன, நல்லா கை கட்டி பாராட்டக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லாடபிள், அதே மாதிரி வேற என்ன வரும், Here apparent. அப்பரன்ஸ் அப்படின்னா நமக்கு விசிபிள் அப்படிங்கிற மீனிங் வரக்கூடியது. டிக்ஷனரி மீனிங் தான் எழுதியிருக்க, ரொம்ப கிளியரா இல்லைன்னாலும் ஓரளவுக்கு புரியற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கிரெடிட்டபிள் தாட், இட் இஸ் பிரைஸ் வர்த்தி, ரொம்ப வர்த்தியான தாட்ஸ் சொல்லணும் இல்லையா, அது வந்து அண்டர்ஸ்டுட் அமங் மெனி ஸ்காலர்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து அந்த தாட்ஸ் வந்து ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டுட்டா இருக்கு. அப்போ மெனி ஸ்காலர்ஸ் அப்படிங்கிறப்போ ப்ளூரல் ஃபார்ம். நமக்கு இந்த மீனிங் எல்லாம் நீ ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டா நமக்கு போதும். இந்த இடத்துல மெனி ஸ்காலர்ஸ் அப்படிங்கிறது, மெனி அப்படிங்கிறது நமக்கு ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம் வர்றப்போ யூஆர் யூசிங் அமங். இதுல வந்து நம்ம அண்டர்ங்கிறது கண்டிப்பா இது ஆப்வியஸ் நல்லாவே புரியும். ஸோ அவங்களுக்கு கீழே வேலை செய்யறது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல கீழ் அப்படிங்கிற மீனிங்ல வரப்ப இது வந்து பொருத்தமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன்.